அஸ்ஸலாமு அலைக்கும் நான் பர்வீன் இது பர்வீன்ஸ் ரெசிபீஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றுறதுக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் உருளைக்கிழங்கு அப்புறம் கருவேப்பிலை இந்த வெங்காயத்தையும் தக்காளியிலையும் பாதி பாதி எடுத்து நம்ம அரைச்சி மசாலாவில் ஊற்ற போகிறோம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு இப்போ பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லி மசாலா அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு இப்போ ஒரு பவுலில் அந்த மசாலாவையும் தேங்காவையும் நம்ம எடுத்து வச்சுருந்ததுலேருந்து பாதி அளவு தக்காளியும் பாதி அளவு வெங்காயத்தையும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சாச்சு இப்போ எடுத்து வச்சுருந்த நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோதான் இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை கிராம்பு போட்டு அது வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பிங்க் கலர் வரைக்கும் வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருந்த அந்த ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் பொடி உங்க காரத்துக்கு ஏத்த அளவு நீங்க போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் அந்த தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வேகணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க தக்காளி கரைஞ்சதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ மசாலா வாசம் போகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க முடி வந்து ஃபுல்லாக மூடாமல் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க எண்ணெய் பிரியற வரைக்கும் மசாலா வேகட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கலந்து விட்டு ஃபுல்லில் வச்சுக்கோங்க குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம்
இந்த மிளகா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணானா சேர்க்க வேணாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு வெந்து ஃபுல்லாக வரும்பொழுது இதை விட கொஞ்சம் கெட்டியாக வரும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லில் வச்சு கொதிச்சதுக்கப்புறம் குறைச்சி வச்சுக்கலாம், கறி வேகிற வரைக்கும் இருக்கட்டும். நாட்டுக்கோழி வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இருக்க உங்களுக்கு வேணானா சேர்க்க வேணாம். அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். குழம்பும் நல்லா கெட்டியாக நல்லா வந்திருக்கு. நம்ம நார்மல் அந்த சிக்கன் வாங்கி சாப்பிட்றத விட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தாலும் இது ரொம்ப நல்லா கேட்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பர்வீன்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாவ் அ நைஸ் டே.